நல்லி குப்புசாமி அவர்கள் நட்புக்கு இனியவர், கலா ரசிகர், புரவலர், பாரதி ஆர்வலர், நேதாஜி நேசர், கலை இலக்கிய ஈடுபாடுகளை தொடரும் இவர் பல்வேறு கலை கலாச்சார அமைப்புகளின் தலைவராகவும் இருக்கிறார். மத்திய அரசின் பட்டுவாரிய உறுப்பினராகவும் இருந்தவர். பொது வாழ்விலும் ஈடுபட்டுள்ள இவர் திருப்பதி திருமலை தேவஸ்தான நிர்வாகக் குழு உறுப்பினராக இருந்தவர். மூன்று முறை மயிலை கபாலீஸ்வரர் ஆலய அறங்காவலர் குழு தலைவராக பணியாற்றினார். பாரதியார் பல்கலைக்கழக செனட் உறுப்பினராகவும் தென் மாநிலங்கள் பண்பாட்டு பேரவை உறுப்பினராகவும் இருந்தவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறார். சமய நல்லிணக்கத்தை போற்றுவதில் நாட்டமுடையவர். எத்தனையோ கல்வி நிலையங்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் பொருள் உதவி செய்து வருகிறார். அயராத உழைப்பிற்கும் இனிய வாடிக்கையாளர் உறவுக்கும் சொந்தக்காரர். நூலாசிரியர்களுக்கும் பதிப்பாசிரியர்களுக்கும் உதவுபவர். தமிழில் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். இரு நூல்கள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசுகளை பெற்றுள்ளன. மத்திய அரசு சார்ந்த சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் சிறந்த வாடிக்கையாளர் விருதும் பெற்றுள்ளார். மாநில அரசின் கலைமாமணி விருதும் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நமஸ்காரம். நான் இந்த ட்ரேடுக்கு வந்து 60 வருஷம் ஆகுது. எங்க தாரக மந்திரமே குவாலிட்டி ப்ரைஸு அந்த அதாவது ஒரு டைம் சொன்னால் டைமில் கொடுக்குறதுன்னு அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததுக்கு காரணம். கடைசாவையோடு கடை அந்த காலத்து பெரியவங்க பேசுகிற வார்த்தை அது. கடைசாவையோடு கடைக்கு போகணும், கடைசாவையோடு வீட்டுக்கு வரணும். தட் மீன்ஸ் ஃபுல் டைம் கடையும் கடையும் போகக்கூடாது. அது மாதிரி கூடி மட்டும் என்னால் முடிஞ்சு இப்போ எனக்கு இங்கே சோசியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணங்கள்னால கலை சம்பந்தமாகவும் அது ஒரு பொது நிகழ்ச்சிகள் அதை தவிர மற்ற நான் கடைத்தான் இங்கே வெளில போகிறதே இல்லை.